me a god. You call me a ஏமன் மீது அமெரிக்கா தொடர்ச்சியான தாக்குதலை நடத்திக்கிட்டே இருக்கு. அது மட்டும் கிடையாது, பிரிட்டனோடு இணைந்து அவர்கள் செய்யக்கூடிய சேட்டைகள் அப்படிங்கிறது ரேடாருடைய துணையோடு செய்கிறார்கள் அப்படின்னு. ரேடார் அப்படிங்கிற அந்த உட்கட்டமைப்போடு சரியாக இராணுவ இலக்கை நோக்கி அவர்கள் தாக்குதல் நடத்தக்கூடிய நிகழ்வு. நீங்கள் இந்த ஒரு நாளைக்கு முன்னாடி ஏமனில் நடந்த போராட்டத்தை பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த சனா தெருக்கள் அப்படிம்பாங்க, அந்த தெருக்களில் ஆயிரக்கணக்கான அல்ல லட்சக்கணக்கான ஏமன் குடியிருப்பு வாசிகள் ஒன்றாக திரண்டு இதை யூரோப்பியன் யூனியனுக்கு எதிராக அவர்கள் நடத்திய போராட்டம் அப்படிங்கிறது ஒட்டுமொத்த உலகத்தையும், ஏமனில் இவ்வளவு மக்கள் எப்படி வந்து புரட்சிகரமான சிந்தனையோடு இருக்காங்க, எப்படி நம்ம ஜல்லிக்கட்டு போராட்டம் இங்கே நடத்தப்பட்டதோ அதே மாதிரியான என்னுடைய நாட்டின் மீது, என்னுடைய பழங்குடிகள் மீது எப்படியாக நீ தாக்குதல் நடத்துவ அப்படிங்கிறது தான் அவங்க எழுப்பக்கூடிய மிக முக்கியமான கேள்வி. என்னுடைய நாட்டை நான் பாதுகாக்கிறேன், என்னுடைய கடல் எல்லையை பாதுகாக்கிறேன், என்னைய தடுக்கிறதுக்கு நீ யாருன்னு அவங்க அமெரிக்கா அண்டு பிரிட்டன் நடத்தக்கூடிய தாக்குதலுக்கு எதிராக போராட்டங்களில் ஈடுபட்டாங்க. இன்ன வரைக்கும் ஹவுதிகள் அவர்கள் மீது திருப்பி தாக்குதல் நடத்தவில்லை. எந்த கப்பல் வந்து வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்களோ அதன் மீது மட்டும்தான் அவங்களுடைய நோக்கம் இருக்கே தவிர திருப்பி தாக்குதல் நடத்துவதற்கான எந்த விதமான முயற்சியும் அவர்கள் இதுவரை செய்யவில்லைங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். தன்னை தற்காத்து கொள்வதற்காக அவர்கள் எடுத்து வரக்கூடிய முயற்சி தான் செங்கடலில் 200 கிலோமீட்டர் விட்டுட்டு 20 கிலோமீட்டர் சுயஸ் கால்வாய் வழியாக உள்ள என்றாகும் போது மட்டும்தான் அவங்க தடுத்து நிப்பாட்டுறாங்க அப்படிங்கிறது தான் செய்தியாக பார்க்க முடிகிறது. இன்னொரு புறம் ரஷ்யாவினுடைய நெருங்கிய கூட்டாளி ஹங்கேரி, இந்த நாடு வந்து யூரோப்பியன் யூனியனில் ஒரு அங்கத்தினராக இருக்கிறது. அது மட்டும் கிடையாது, 120 MPக்கள் வந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஹங்கேரிக்கு எதிராக யூரோப்பியன் யூனியனை விட்டு அவர்கள் வெளியேறுவதற்காக அவர்களுடைய வாக்குரிமையை பறிப்பதற்காக தொடர்ச்சியான முயற்சிகளில் ஈடுபட்டு இன்னைக்கு அதை வெற்றியும் கண்டிருக்காங்க. ஹங்கேரியை புறக்கணிப்பதன் மூலயமாக உக்ரைனை ஆதரிக்கக்கூடிய வேலையை தொடர்ந்து யூரோப்பியன் யூனியன் செய்து ஆயுதங்கள் தான் வழங்க முடியல, உனக்கான ஆதரவையாவது நாங்கள் நிலையாக தருகிறோம் அப்படிங்கிறது தான் யூரோப்பியன் யூனியன் அமெரிக்காவினுடைய துறையோடு அவர்களுக்கு சொல்லிக்கொள்ளக்கூடிய விஷயம். ஜெலன்ஸ்கி இதெல்லாம் பார்த்து சந்தோஷப்படக்கூடியவர் ரஷ்யாவிலிருந்து ஏவுகணை தாக்குதல்களை சமாளிக்க முடியாமல் பின்னாடி கூடி ஓடிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. இன்னொரு புறம் மிர்பூர் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தானுடைய ஒரு முக்கியமான நபர் அம்பாசிடர் மிர்பூர் அப்படிங்கிறது முதல்ல என்னன்னு தெரியணும்ல. அப்போது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் அப்படின்னு இந்த இடத்துக்கு அவங்க நேரடியாக வந்திருக்காங்க யூகேலேருந்து. இதற்கு நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க, இந்தியா சார்பாக எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. இப்போ தான் ரிஷி சுனாக்கு வந்து நம்முடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் நேரடியாக போய் சந்தித்து வந்திருக்கிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்முடைய எல்லைப்பகுதிகளுக்குள்ள யூகேயினுடைய அந்த அம்பாசிடர் நம்மளை கேட்காமல் உள்ள என்றாகிறதுங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். அது மட்டும் கிடையாது, ஏற்கனவே அமெரிக்காவிலிருந்து ஒரு அம்பாசிடர் உள்ளே வந்திருந்தது கடந்த ஆண்டு, அப்பையும் நம்ம எதிர்ப்பு தெரிவித்தோம் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல சொல்லிக்கொள்ள வேண்டிய கடமை இருக்குது. எதனால் இதை சொல்கிறோம் அப்படின்னா, மற்ற நாடுகளுக்குள்ள இன்னொரு தன்னுடைய நாட்டினுடைய அங்கீகாரம் இல்லாமல் இன்னொருத்தவங்க என்றாகிறதுங்கிறது எந்த ஒரு அரசும் எந்த ஒரு ஆளக்கூடிய அரசும் ஏற்றுக்கொள்ளாது அப்படிங்கிறது தான். சோமாலிய கடற்கரையில் 2 அமெரிக்க மாலுமிகள் வந்து சிக்கி தவிக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி, அவங்க எப்படி எங்கே போனாங்க அப்படிங்கிற ஒரு பெரும் கேள்வி. ஏற்கனவே 2 போர்க்கப்பல் வந்து அமெரிக்க போர்க்கப்பல் சோமாலிய கடல் எல்லையில், அதாவது செங்கடல் ஏரியாவை தாண்டி மத்திய தரைக்கடல் பகுதியில் நிப்பாட்டப்பட்டிருக்கு. அங்கே தான் ஹவுதிக்கள் ப்ளஸ் சோமாலியா அந்த லைன் எல்லையோரத்தில் இருக்குது. அதை தாண்டி போனாங்க அப்படின்னா ஈரானுடைய கடல் எல்லை வந்துடும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் 2 மாலுமிகள் மீட்பதற்கான வேலையை சோமாலிய அந்த கடல் மீனவர்கள் வந்து அவங்க பிடிச்சி வச்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான தகவல்லாம் வெளியாகிட்டுருக்கு. இன்னொரு புறம் என்னென்னா, முக்கியமான விஷயம் என்னென்னா, நேட்டோ நாடுகள் 30க்கும் மேற்பட்ட நாடுகள் அங்கத்தினராக இருக்கிறாங்க அமெரிக்காவினுடைய வழிகாட்டுதலின் பேரில். அந்த நாட்டோ அங்கத்தில் வந்து 3 நாடுகள், பிரான்ஸ், இத்தாலி, ஸ்பெயின், அதாவது மொத்த 13 நாடுகள் இந்த ஹவுதிகளுக்கு எதிராக ஒரு பெரிய கடற்படை கூட்டணியை உருவாக்குனாங்க. அதில் 10 நாடுகள் சைன் பண்ணி ஆயுத தளவாடங்கள்லாம் கொடுத்து ஹவுதிகள் மீது தாக்குதல் நடத்துவோம் இணைந்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைனிங் அத்தாரிட்டியை கொடுத்துருக்காங்க. பட்
பிரான்ஸ், இட்டாலி, ஸ்பெயின் இந்த மூன்று நாடுகளுமே இந்த கையெழுத்து இடப்படவில்லை அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாயிருக்கு. ஸோ ஹவுதிகள் மீதான தாக்குதலில் மூன்று நாடுகள், நாட்டோவில் அங்கம் வகிக்கக்கூடிய மூன்று நாடுகளை புறக்கணித்து விட்டு அதை விட்டு வெளியேறிவிட்டது அப்படிங்கிற செய்தியும் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு செய்தியும். தொடர்ந்து வந்து யூரோப்பியன் யூனியனில் இதனால் சிறிது பதற்றம் நிலவுது, இது வந்து உடையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, யூரோப்பியன் யூனியனே உடையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க. இன்னொரு புறம் என்ன அப்படின்னா, மலேசியாவில் பயங்கரமான ஒரு போராட்டம் நடந்துகிட்டு இருக்குது. இது தாண்டி இந்தோனேஷியாவிலையும் இங்கிலாண்டுலையும் சீஸ் ஃபயர் அப்படிங்கிற அந்த வார்த்தையை மையப்படுத்தி காசாவில் வந்து தொடர்ந்து இஸ்ரேல் வந்து நடத்தி இருக்கக்கூடிய இனப்படுகொலையை தடுத்து நிறுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே 4000 மேற்பட்ட போராட்டங்கள் 2023 நடத்தி முடிக்கப்பட்டது. இப்படிப்பட்ட சூழ்நிலை 2024 தொடக்க காலகட்டத்திலேயே மலேசியா, இந்தோனேஷியா, அதுக்கு பிறகு இங்கிலாந்து, அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் எல்லாத்துலேயுமே தொடர் போராட்டங்களை மக்கள் முன்னெடுத்திருக்காங்க. இனப்படுகொலையை நிறுத்து அரசை அப்படின்னு சொல்லிட்டு ஆளக்கூடிய அரசுக்கு எதிராக மக்கள் நடத்தக்கூடிய போராட்டம் அப்படிங்கிறது பெரிய அளவில் வைபாயிட்டு இருக்கு. இன்னொரு புறம் என்னன்னா, யூகேவினுடைய ஆளில்லாத விமானங்கள் வந்து காசா எம்னுடைய ஏரியாக்களில் பறந்தது. அது ஒரு முக்கியமான தகவலை எடுத்து அமெரிக்காட்ட கொடுத்துருக்கு. அமெரிக்கா அந்த தகவலை வெளியிடாமல் கையிலேயே வச்சிருக்கு. இதை பார்த்த நியூயார்க் டைம்ஸ் அந்த தகவலை வெளியிட்டிருக்கு. பிணை கைதிகள் இருக்கக்கூடிய இடத்தை படம் பிடித்து விட்டோம் அப்படிங்கிறது அந்த அறிவிப்பு. ஆனால் அந்த அறிவிப்பு அப்படிங்கிறது இன்னமும் உளவு அமைப்பிட்ட இருந்து சரியான தகவல் வந்து வெளியாகிறதுனால அதை நியூயார்க் டைம்ஸ்னுடைய பத்திரிகைகளை வெளியிட்டிருக்காங்களே தவிர அது அஃபீஷியலாக அமெரிக்கா இஸ்ரேலுக்கு கொடுத்தது இல்லை யூகேட்ட வந்து வாங்கினதை வந்து இஸ்ரேல் IDF கொடுத்தது, அங்கே இருக்கக்கூடிய கூலிப்படைகள்கிட்ட கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான ரிப்போர்ட் வந்து இன்னும் ஃபைல் ஆகலை அப்படிங்கிறது தான் கிடச்சிருக்கக்கூடிய செய்தியாக இருக்குது. ஹமாஸ் வந்து உதவி கேட்டாங்க. யாருக்கிட்ட? அரபுலகத்திட்ட. நீங்கள் எங்களுக்கு வந்து ஆதரவு தருவீங்க, அதே நேரத்தில் எங்களுக்கான உதவிக்கரம் நீட்டுங்க, ஆயுதங்கள் கொடுத்து உதவுங்க அப்படின்னு அரபுலகத்திட்ட இஸ்மாயில் ஹனியை கேட்டிருந்து 24 ஆச்சு. இன்ன வரைக்கும் எந்த ஒரு அரபு நாடுமே வந்து இனியை ஹனியைக்கு உதவுகிறோம் அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகளை பதிவு செய்யவே இல்லை. இது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம். ஹமாஸுக்கு உதவுவதற்கு மற்ற நாடுகள் தயாராக இல்லையோ அப்படிங்கிற அச்சம் எழுவுது. அதே நேரத்தில் ஹோம்மேட் ராக்கெட்ஸ், ஹோம்மேடு எக்யூப்மெண்ட் எல்லாமே தயாரிக்கக்கூடிய வேலைகள் எல்லாமே ஹமாஸிடம் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறது. அவர்கள்ட்ட வடகொரியா உள்ளிட்ட ஆயுதங்கள், சீனாவினுடைய ஆயுதங்கள், அதுக்கப்புறம் ஈரானுடைய ஆயுதங்கள் மட்டும் கிடையாது, எல்லாருடைய ஆயுதங்களையுமே வந்து அவங்க வச்சிருக்காங்கன்னு சொல்லக்கூடிய பொய்யான புரட்டு வேலைகள் எல்லாம் தூக்கி போட்டுட்டு ஹமாஸால் தன்னுடைய ஹோம்மேட் ராக்கெட்ஸை வச்சே மட்டும் அவங்களால இயங்க முடியும் அப்படிங்கிறது தான் கடந்த இந்த 100 போரில் வந்து நம்மளால் தெளிவாக தெரிந்து கொள்ள முடிகிறது. 100வது அப்படிங்கிறத இந்த முக்கியமான ஒரு காலகட்டத்தில் ஹமாஸ் சைடில் இருந்து அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆயுதங்களை எதிர்நோக்கி அவங்க காத்திருக்காங்க. ஸோ ஆயுத தட்டுப்பாடு அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல புரிஞ்சுக்க முடியுது. பட் இஸ்ரேல்கிட்ட ஆயுதங்கள் காலியாக போச்சு அப்படின்னா அவங்க அமெரிக்காட்ட இருந்து வாங்கிக்கிறாங்க. பட் ஹமாஸ்கிட்ட ஆயுதங்கள் தீர்ந்து போச்சுன்னா அவங்க யார்கிட்ட போய் கேட்க போகிறாங்க, அதற்கான உற்பத்திக்கான நேரம் அப்படிங்கிறது இருக்குமா அப்படிங்கிறதும் ஒரு பெரும் கேள்விக்குள்ளே பயணப்பட வேண்டிய தேவை இருக்குது. தைவானுடைய அதிபர் தேர்தல், சைனாவினுடைய ஆக்கிரமிப்பில் 1949 தனி நாடாக சுதந்திரம் அடைந்த அந்த தைவான் அப்படிங்கிற நாட்டுக்கு இப்போது எலெக்ஷன் நடந்திருக்கு. இதில் ஏற்கனவே அதிபராக இருந்தவர் தான் மறுபடியும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்டு ஜெயிச்சிருக்காரு. அவருடைய பேர் வந்து லாய் சிங் தே அப்படிங்கிறது தான். 2016 அவர் தான் வந்து ஜனாதிபதியாக இருந்தார். 2020 அவர் தான் இருந்தார். ஏற்கனவே 2 ஆட்சியை பிடித்து இப்போ 3வது முறையாகவும் ஆட்சி கட்டிலில் அமர்ந்திருக்கிறார். இவர் சீனாவுக்கு எதிரானவர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தாண்டி சீனாவிடமிருந்து தன்னை தனிமைப்படுத்திக் கொண்டு தைவானை ஒரு தனி நாடாக அறிவித்து தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கிறார். ஆனால் சீனா வந்து தொடர்ந்து தைவான் வந்து என்னுடைய நாட்டில் ஒரு பகுதி தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த எலெக்ஷன் நடத்த விடாமல் இருக்கிறது, சீனா வந்து ஏகப்பட்ட வேலைகள் பார்த்தது, அதெல்லாம் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் இதிலிருந்து புரிஞ்சுக்க முடியுது. தொடர்ந்து தைவான் அப்படிங்கிற நாடு தனி உரிமை பெற்ற நாடாக ஆட்சி அதிகாரம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நபர் அங்கே ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்கிறது தான் இதன் மூலியமாக சொல்லக்கூடிய விஷயமா இருக்கு. சனா தெருக்கள் ஃபுல்லாகவே நிரம்பி இருக்கு ஏமனுடைய ஏரியாக்களில். தொடர் போராட்டம், ஏமன் நடத்தக்கூடிய போராட்டங்கிறது வைபான விஷயமா பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. சவுத் ஆப்ரிக்கா, இது வந்து மண்டேலாவுக்கு நன்றி சொல்றாங்க. தொடர்ந்து வந்து ICJ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் அதில் வந்து நியாயம் வேண்டும் சொல்லிட்டு தென்னாப்பிரிக்கா உள்ளிட்ட நாடுகள்லாம் இஸ்ரேலுக்கு எதிராக இனப்படுகொலை அப்படிங்கிற வார்த்தையை மையப்படுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் கிடையாது, அந்த போராட்டம் அப்படிங்கிறது தன்னுடைய வாதத்தை முன்வைக்கக்கூடிய விஷயம்
விஷயமாக மாறி இருக்கிறது. இனவெறிக்கு எதிராக தொடர்ந்து வந்து நிறவெறிக்கு எதிராக போராடக்கூடிய மண்டேலாவினுடைய நினைவாக அவர் நடத்தக்கூடிய போராட்டம் அப்படிங்கிறதுல அவங்க நிச்சயமாக வெற்றி காண்பார்கள். உலகமே தென்னாப்பிரிக்காவை மீண்டும் அதனுடைய பெயரை சொல்லி அழைத்துக் கொண்டிருக்கிறது, மண்டேலாவினுடைய புகழை பாடிக்கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் இங்கே ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு செய்தி. ஈரான் அப்படிங்கிற நாடு ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற அந்த அச்சை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. உலகின் வல்லரசு நாடுகளாக கருதப்படக்கூடிய அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளை எல்லாம் தூக்கி போட்டுவிட்டு இந்த பக்கம் வந்து ஈரான் வந்து மத்திய தரைக்கடலுடைய ராஜாவாக அவங்க வைக்கிறது தான் சட்டம் அப்படிங்கிற மாதிரியான நிலைப்பாட்டுக்கு கொண்டு வந்து நிப்பாட்டி வச்சிருக்காங்க. அதற்கான காரணங்கள் அப்படிங்கிறது வரிசைப்படுத்திக்கிட்டே போக முடியும். ஹூ இஸ் த டிரைவர் ஆஃப் ஈரான் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு யாரும் மறுப்பு தெரிவிக்க முடியாத அளவில் ஈரானுடைய சுப்ரீம் லீடர் கமினி அவங்க சொல்லியிருக்கக்கூடியது அங்கே இருக்கக்கூடியதில் வேதத்தை அப்படியே உள்வாங்கி மக்களிடத்தில் அப்படியே வந்து கொடுக்கக்கூடிய ஒரு ஒப்பற்ற பணியை அவர் செஞ்சுக்கிட்டு இருக்கார் அப்படிங்கிற தகவல். அதை தாண்டி ஹிஸ்புல்லாவுக்கு ஆயுதங்கள் கொடுக்கக்கூடிய வேலையை வந்து ரஷ்யாவினுடைய வாக்னர் படை செய்து, அப்போது ரஷ்யாவும் அவங்களுக்கு துணையாக இருக்குது, சீனாவும் துணையாக இருக்குது அப்படிங்கிற அடிப்படையில் சீனாவோடு அவங்க எந்த ஒப்பந்தத்தில் உள்ள வர்றாங்க அப்படின்னா ஷாங்காய் அப்படிங்கிற அந்த ஒத்துழைப்பு இயக்கத்தில் ஒன்றா வராங்க. இந்தியாவோடு அவங்க கூட்டணி வச்சுருக்காங்க, பிரிக்ஸ் கூட்டமைப்பில் அவங்க ஒன்றாக இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட விஷயங்கள் இருக்கிறதுனால பிரிக்ஸ் கூட்டமைப்புலையும் இருக்காங்க, ஷாங்காய் ஒத்துழைப்பு இல்லையும் இருக்காங்க, ஹிஸ்புல்லாவுக்கு ஆயுதங்கள் கிடைக்கிது, சிரியாவோடு அவங்க நெருங்கிய தொடர்பில் இருக்காங்க, ஷியா பிரிவு முஸ்லீம்கள் இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாமே ஈரானுக்கு ஆதரவான நிலைப்பாடுகள் இருக்குது, அமெரிக்க அடிமை நாடுகளாக இருக்கக்கூடிய அரபு நாடுகளை தாண்டி ஷியா முஸ்லீம்கள் என்றாக ஒன்றாக சேர்ந்து ஒட்டுமொத்த உலகத்தையும் வந்து தன்பால் ஈர்த்திருக்கு ஈரான். உலகின் வல்லரசாக 1970 முன்னாடி வந்து தடுமாடி இருந்த அவங்க இப்போ 1970 பிறகு தொடர்ந்து வந்து சீனாவோடும் ரஷ்யாவோடும் கொண்டிருக்கக்கூடிய நெருக்கத்தின் காரணமாக இந்தியா உள்ளிட்ட ஜனநாயக நாட்டின் மீது கொண்டிருக்கக்கூடிய நெருக்கத்தின் காரணமாகவும் உலகின் தவிர்க்க முடியாத ஒரு நாடாகவும் உலகின் வல்லரசு நாடாகவும் சிறந்த ஒரு டிரைவர் அவங்க சைடில் வந்து இருந்தாங்க அப்படின்னா அடுத்து வந்து ஓட்டுறவன் ஒழுங்காக இருந்தால் வந்து ஆக்சிடென்ட் எப்படி ஆகும் அப்படிங்கிற கதையாக சிறப்பான ஒரு டிரைவர் இருந்து ஈரானை வழிநடத்தும் போது நிச்சயமாக உலகின் வல்லரசு நாடாக மிகப்பெரிய வல்லரசு நாடாக உருமாறும். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா கச்சா எண்ணெயுடைய இறக்குமதியாகட்டும், ஈரான்லேருந்து சைனாவுக்கு போகிறது, அதற்கு பிறகு ரஷ்யாவுக்கு ஆயுதங்கள் வந்து வாங்கிறது விற்கிறது உள்ளிட்ட விஷயங்கள் எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதன் மூலிமா வந்து லெபனான் உள்ளிட்ட நாடுகளோடையும் அவங்க நெருங்கிய உறவில் இருக்காங்க அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல சுட்டி காட்ட வேண்டியது இருக்குது. ஸோ ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது சிரியா, ஜோர்டான், எகிப்து, அதற்கு பிறகு வந்து இந்த பக்கம் வந்து லெபனான் வரைக்கும் வந்து அது நீண்டிருக்கு. இப்படிப்பட்ட நிலையில் வந்து ஏமனில் இருக்கக்கூடிய பழங்குடியினரும் அதில் ஒன்று சேர்ந்திருக்காங்க அப்படிங்கிறதையும் சொல்லி காட்ட வேண்டிய தேவை இருக்குது. எது எப்படியோ செங்கடலை தாண்டி மத்திய தரைக்கடலை கடந்து உலகம் முழுவதும் வந்து ஈரானுடைய புகழ் அப்படிங்கிறது இப்போ பரவிக்கிட்டு இருக்கிறதா தான் செய்திகள் கிடச்சிக்கிட்டு இருக்கு. என் கையெழுத்து என் மக்களுக்கானது மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.